ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இப்போ நம்ம சேனலில் நான் பேச போகிற விஷயம், நம்ம புரட்சி இயக்குனரான மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி ஒரு தற்போதைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஆரம்ப கட்டத்தில் தமிழ் சினிமாவுக்குள்ளே வரும்போது ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அவர் உள்ளே வந்திருக்காருன்றது எத்தனை பேருக்குங்க தெரியும். இருந்தாலும் அவர் நடிகர் ஆகாமல் இருந்தனால இப்போ நம்மளுக்கு புரட்சிகரமான பல நல்ல நல்ல படங்கள் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு, கிடைக்கவும் போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இவரோட நடிப்பு ஆசையை தீர்க்கறதுக்காக இவர் ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் நடித்திருக்கிறார். அதில் இப்போ அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டிசன்கள் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி விஷயத்தை வெளியில் லீக் பண்ணிட்டாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயக்குனராக இருந்தாலும் அவர் புள்ளையாசூலி போட்டு இந்த இயக்குனரான இந்த இயக்குனருக்கான தேவையான நுணுக்கங்களை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது ஒரு ஜாம்பவான் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜாம்பவான் இயக்குனர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம இயக்குனர் ராம் அவர்கள் தான். ராம் அவர்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான போல்டான சப்ஜெக்டை எடுத்து இயக்குறதுல நம்ம ராம் அவர்களை வந்து அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் கமர்ஷியல் படங்களாக பார்த்து தள்ளிட்டு இருந்த அந்த நேரத்தில் நிறைய புரட்சிகரமான நிறைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கதைகளை தேர்ந்தெடுத்து படங்களை கொடுத்தவர் தான் நம்ம இயக்குனர் ராம் அவர்கள். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா அவரோட படங்கள் ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம். அவரோட முதல் படமான கற்றது தமிழ், தங்க மீன்கள் மற்றும் தரமணி, இந்த மூணு படத்துலையும் இப்போ இருக்கிற ரியாலிட்டியை வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார் அவர். அவரோட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் நம்ம மாரி செல்வராஜ். இவர்கிட்ட இருந்து நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஏகப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதோட பிரதிபலிப்பு தான் இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கக்கூடிய படங்களில் வந்து வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் மாரி செல்வராஜ் அவர்கள் இவர்கிட்ட உதவி இயக்குனராக என்னதான் சேர்ந்தாலும் படத்தில் நடிக்கிற ஆசையை வந்து அவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டார் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆகிட்டார். ஆனால் அன்றைக்கி உதவி இயக்குனராக இருக்கும் போதே அவருக்கு நடிப்பின் மீது ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அதன் ஆர்வம் எப்படி வெளிப்படையாக வெளிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் கற்றது தமிழ் படத்தில் நம்ம ஜீவா அவர்கள் கூட ஒரு சீன் நடிச்சிருக்காருங்க. அது என்ன சீன்னா, ஜீவா அவர்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பார் இல்லைங்களா, அப்போது அவர் கூட இன்னொரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம மாரி செல்வராஜ் நடிச்சிருக்காரு. அந்த புகைப்படம் தான் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு, அதை கூட நீங்கள் நம்ம சேனலில் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த புகைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் நடிகராக வந்திருந்தா பெரிய சக்ஸஸாக இருப்பாரா, இல்லை இயக்குனராக இருக்கிறனால பெரிய சக்ஸஸை வந்து அவர் தேடி போவாரா அப்படின்றது கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அந்த ஐடியாவை நம்மளுக்கு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ் மூலயமா, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மாரி செல்வராஜ் அவர் வந்து ஒரு நல்ல நடிகராக ஆயிருக்கலாமா, இல்லை ஒரு இயக்குனராகவே கண்டினியூ பண்ணலாமா, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றின சஜஷனையும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.